வணக்கம். தைப்பொங்கல் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் வசந்தம் தொலைக்காட்சி ரசிகர்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இணைந்திருப்பது B55 இரவு நேர பிரதான செய்திகளோடு. பொறுப்புடனும் பொது நலத்துடனும் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் அப்துல் மஜீத் ஜசீம். முதலில் இன்றைய செய்திகளின் தலைப்புச் செய்திகள். தைப்பொங்கல் கொண்டாட யாழ் சென்றார் ஜனாதிபதி. ஜனாதிபதியின் விஜயத்திற்கு யாழில் எதிர்ப்பு. 10 கோடி ரூபாவை வழங்க பணமில்லை என்கிறார் மைத்திரி. கையை கைவிட்டார் ஃபைசர் முஸ்தபா. ஓடிசி ரயிலில் சீதா வாக்க சென்றார் அமைச்சர் பந்துல. நேபாளத்தில் இடம்பெற்ற பாரிய விமான விபத்தில் 44 பேர் பலி. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்ந்தும் விரிவான செய்திகள். உழவர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை இன்று உலகவாழ் தமிழ் மக்கள் கொண்டாடி வருகின்றனர். இன்றைய நாளில் பொங்கல் பொங்கி படைத்து சூரியனை வழிபட்டு சூரியனுக்கும் உழவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் பண்டிகையாக இத்தைத்திருநாள் அமைகின்றது. இவ்வினிய தைத்திருநாளில் சகல சௌபாக்கியங்களும் சுவிச்சமும் கிடைக்க வேண்டுமென சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் வசந்தம் தொலைக்காட்சி பிரார்த்திக்கின்றது. உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து சேர்த்த நெல்லை மார்கழியில் வீட்டிற்கு கொண்டு வந்து தமது உழைப்பின் பயனை நுகரத் தொடங்கும் தை மாதத்தின் முதல் நாளே தைப்பொங்கல் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. சங்ககால அறுவடை காலத்தில் நல்ல மழை பெய்யவும் நாடு செழிக்கவும் பெண்கள் தை மாதத்தில் விரதத்தை கடைபிடித்ததாக வரலாறு கூறுகிறது. சிறந்த விளைச்சல் கொடுத்தமைக்காக பூமி, சூரியன், கால்நடைகள் போன்றவற்றிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபாடு செய்யப்படுகிறது. இதுவே நாளடைவில் பொங்கும் மங்களம் எங்கும் தங்கிட அனைவரும் கொண்டாடும் தைப்பொங்கல் திருநாளாக மாற்றம் பெற்றது. தைப்பொங்கலுக்கு தமிழர் திருநாள் என்பதைப் போல் உழவர் திருநாள் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஆண்டோர் வாக்கு. இந்நாளில் இதுவரை இருந்து வந்த துன்பங்கள் நீங்கி நல்வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையோடு இப்பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தை மாதம் பிறக்கும் போது பொங்கல் பானை வைக்கப்படுவது தொன்று தொட்டு இருந்து வரும் வழக்கமாகும். மாதம் பிறக்கும் நேரப்படி அடுப்பில் பொங்கல் பானை வைக்கப்பட்டு அதற்கு பொட்டு வைத்து பானையை சுற்றி கொத்து மஞ்சள் கட்டி அதில் பால் ஊற்றி அடுப்பு பற்ற வைக்கப்படும். பால் பொங்கியதும் குடும்பத்திலுள்ள அனைவரும் பொங்கலோ பொங்கல் என கூறி பொங்கலை வரவேற்பர். பொங்கலின் சிறப்பம்சமே கரும்பும் கொத்து மஞ்சளும் தான். தைப்பொங்கல் அன்று பால் பொங்கல், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் ஆகியவை சூரியனுக்கு நிவேதனம் செய்யப்படும். சூரியனுக்கான நிவேதனம் என்பதால் வீட்டின் மாடியிலோ வீட்டு முற்றத்திலோ தேரேறி சூரியன் வருவது போல கோலமிட்டு அதற்கு அருகில் நிவேதன பொருட்கள் வைக்கப்பட்டு சூரிய பகவானுக்கு நன்றி நவிழும் பூஜை நடைபெறும். இந்நன்னாளில் கோவில்களிலும் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படும். இதேவேளை உழவு தொழிலுக்கு உறுதுணையாக விளங்கும் ஆவினத்திற்கு நன்றி கூறும் நாளான மாட்டுப்பொங்கல் அல்லது பட்டிப்பொங்கல் நிகழ்வு நாளை நடைபெற உள்ளது. மாட்டுப்பொங்கல் அன்று உழவர்கள் வருடம் முழுவதும் தங்களுக்காக உழைத்த மாடுகளுக்கு நன்றி தெரிவித்து அவற்றை வழிபடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தைப்பொங்கல் பண்டிகையின் போது அதிக விளைச்சலை பெறுவதற்கு ஆசீர்வாதம் வேண்டி சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்வோம் என உழவர் திருநாளான தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியிட்டுள்ள ஜனாதிபதியின் வாழ்த்துச் செய்தியில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கிழக்கின் தானிய களஞ்சியம் என்று அழைக்கப்படும் இலங்கையில் உணவு பாதுகாப்பையும் போஷாக்கையும் உறுதி செய்து தன்னிறைவு பெற்ற நாட்டை கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கான அர்த்தமுள்ள சந்தர்ப்பமாக இவ்வருட தைப்பொங்கல் பண்டிகையை நாம் கருதுவோம் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். விவசாயத்தை நவீனமயப்படுத்துவதில் அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தியுள்ள அதேவேளை சர்வதேச சந்தையின் போட்டித்தன்மைக்கு ஏற்ப தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட வினைத்துறனுடனான இலாபகரமான விவசாயத்தை உருவாக்கவும் எதிர்பார்த்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் இப்புதிய பொருளாதார மற்றும் சமூக மறுசீரமைப்பு திட்டத்திற்கு பங்களிப்பதன் மூலம் பொருளாதார செழிப்புடைய நாட்டை கட்டியெழுப்ப அனைத்து இளைஞர்களும் இந்த தைப்பொங்கல் தினத்தில் ஒன்றிணைய வேண்டும் என வேண்டுகோள் விடுப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். சூரிய பகவானை வணங்கி உலக மக்களுக்கு உணவளித்து உயிர்காக்கும் உழவர்களை போற்றுவதுடன் விவசாயம் செழிப்படைந்து வறுமை நீங்கி செழிப்பான நாட்டை உருவாக்கும் பயணத்திற்கு இத்தைப்பொங்கல் பண்டிகை ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தேசிய கலாச்சாரத்தின் ஒரு அங்கமான தைப்பொங்கல் பண்டிகை சமாதானம், ஒற்றுமை மற்றும் கருணையை அடிப்படையாக கொண்ட மகிமைக்குரிய பண்டிகை என பிரதமர் தினேஷ் குணவர்தன தனது தைப்பொங்கல் தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் உணவு பாதுகாப்பு மற்றும் கிராமிய புத்தாக்கத்திற்கென ஊக்கமளிக்கும் வகையிலும் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும். இந்து மக்களின் கலாச்சாரத்திற்கு அமைய கொண்டாடப்படும் தைப்பொங்கல் பண்டிகையை அனைவரும் ஒன்றிணைந்து கொண்டாட வேண்டும் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தைப்பொங்கல் மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள உன்னத உறவை புலப்படுத்துவதாக அமைவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தின் வெளிப்பாடாகவும் பரஸ்பர புரிந்துணர்வுடன் கூடிய நட்பின் அடையாளமாகவும் தைப்பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த தைப்பொங்கல் பண்டிகை தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சார அடையாளத்தை பேணுவதுடன் மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான பிரிக்க முடியாத தொடர்பை அடையாளப்படுத்துவதாகவும் அமைகிறது. தைப்பிறந்தால் வழிபிறக்கும் என்பதற்கு அமைப்பாக இளைஞர்களாக இனம் மதம் கடந்து சகோதரத்துவத்துடன் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பி நாட்டை ஒன்றாய் முன்னோக்கி கொண்டு செல்ல உறுதி பூணுவோம் என எதிர்க்கட்சித் தலைவர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே யாழ் ஸ்ரீ நாகவிகாரையில் மத வழிபாடுகளில் ஈடுபட்டார். இதனையடுத்து ஜனாதிபதி அங்குள்ள மத தலைவர்களை சந்தித்து ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டார். தைப்பொங்கல் அரச நிகழ்வில் பங்கேற்பதற்காக யாழ்ப்பாணம் சென்ற ஜனாதிபதி ஸ்ரீ நாகவிகாரைக்கு விஜயம் செய்தார். மகா சங்கத்தினரை சந்தித்து அவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். இதனையடுத்து யாழ்ப்பாணத்தில் உள்ள முக்கிய மத தலைவர்களையும் ஜனாதிபதி சந்தித்தார். யாழ் ஆயர் இல்லத்திற்கு சென்று அவர் ஆயர் ஜஸ்டின் ஜனா பிரகாசம் ஆண்டகையை சந்தித்து கலந்துரையாடினார். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியின் யாழ் விஜயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவில் அமைப்புகள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் சிலர் நடத்திய ஆர்ப்பாட்டம் காரணமாக அங்கு அமைதியின்மை ஏற்பட்டது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்டோர்களின் உறவினரும் சிவில் அமைப்பினரும் இணைந்து ஏற்பாடு செய்த ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி யாழ் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் யாழ் நகர் நோக்கி பயணித்த சந்தர்ப்பத்தில் அரசடி பிரதேசத்தில் வைத்து அவர்களை தடுக்க போலீசார் முயற்சித்தனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையும் இதற்கென வரவழைக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்காக கண்ணீர் புகை பிரயோகம் நடத்தப்பட்டது. தைப்பிறந்தால் வழிபிறக்கும் எனும் இந்து மக்களின் பெருநம்பிக்கையுடன் கொண்டாடப்படுகின்ற உழவர்களின் திருநாளான தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. தைப்பொங்கல் தின தேசிய நிகழ்வு தலவாக்கலை ஸ்ரீ கதிரேசன் கோவிலில் இடம்பெற்றது. புத்த சாசன கலை கலாச்சார அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கவின் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள இந்து ஆலயங்களிலும் இன்றைய தினம் விசேட தைப்பொங்கல் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை தாந்தோன்றீஸ்வரர் ஆலயம், அணைப்பந்தி ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயத்திலும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. திருகோணமலை மாவட்டத்தின் பல இந்து கோவில்களில் தைப்பொங்கல் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றன. கந்தளாய் பிரதேசத்தில் மக்கள் தமது வீடுகளிலும் தைப்பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அம்பாறை மாவட்டத்தில் தைப்பொங்கல் பண்டிகையை மக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடினர். அங்குள்ள இந்து ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. சம்மாந்துறை வீரமுனை பிள்ளையார் ஆலயத்திலும் வழிபாடுகள் இடம்பெற்றன. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் ஏற்பாடு செய்த தைப்பொங்கல் விசேட நிகழ்வு நிறுவன வளாகத்தில் இடம்பெற்றது. கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஹட்சன் சமரசிங்க தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சிறப்பு அதிதிகள் பலரும் கலந்து கொண்டனர். வவுனியாவிலும் தைப்பொங்கல் பண்டிகை நிகழ்வுகள் சிறப்பாக இடம்பெற்றன. மாவட்டத்தில் உள்ள இந்து ஆலயங்களில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் மக்கள் தமது வீடுகளிலும் பொங்கலை கொண்டாடினர். வசந்தம் எஃப்எம் வானொலியின் தைப்பொங்கல் கொண்டாட்டம் இம்முறை யாழ்ப்பாணம் சுழிபுரத்தில் இடம்பெற்றது. ஸ்ரீ ஞான பைரவர் ஆலய வளாகத்தில் சமய நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதன்போது பிரதேச மக்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றதுடன் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. வசந்தம் வானொலியின் உதவி முகாமையாளர் எம் எல் கிருபாகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் வசந்தம் மற்றும் லக்ஹண்ட வானொலிகளின் பிரதி பொது முகாமையாளர் கபில திலகசிரி மற்றும் வசந்தம் அறிவிப்பாளர்களின் பங்கேற்பில் தைப்பொங்கல் விசேட நிகழ்வு இடம்பெற்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் 10 கோடி ரூபாவை செலுத்துமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள போதிலும் அதற்கான பணம் தன்னிடம் இல்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். குறித்த பணத்தை செலுத்துவதற்காக தான் யாசகம் செய்ய வேண்டுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். எவ்வாறெனினும் பணத்தை செலுத்துவதற்காக தனது நண்பர் ஒருவரிடமிருந்து உதவி பெறவுள்ளதாகவும் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். நீதிமன்ற தீர்ப்பு பத்திரத்தில் ஜனாதிபதிக்கும் இது தொடர்பில் தகவல் வழங்கப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. அப்படியானால் ஏன் எனக்கு 10 கோடி ரூபாயை செலுத்துமாறு தீர்ப்பளிக்கப்பட்டது என நீங்கள் நினைக்கலாம். ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் தவறிழைத்தால் அதற்கு ஜனாதிபதியே பொறுப்பு கூற வேண்டும் என இந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு அதிகாரிகளை நாம் நியமித்ததற்கு அமைய அவர்கள் பொறுப்புகளை சரிவர நிறைவேற்றாததால் அதற்கு நானும் பொறுப்பு கூற வேண்டும் என்ற அடிப்படையிலேயே 10 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என தீர்ப்பளிக்கப்பட்டது. அத்தொகையை செலுத்துவதற்கான வருமானம் எனக்கில்லை. எனக்கு நெருங்கியவர்கள் இதற்கென நிதியை சேகரிக்க முன் வந்துள்ளார்கள். நான் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலும் எனது சொத்து விவரங்களை நான் வழங்கியுள்ளேன். எனது நண்பர்கள் குறித்த பணத்தை வழங்குவதற்கு உதவி செய்ய உள்ளார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபத்தலைவரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா கட்சியிலிருந்து விலகியுள்ளார். இதற்கான கடிதத்தை கட்சித் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் அவர் வழங்கியுள்ளார். அண்மையில் சுயாதீன தொலைக்காட்சியில் இடம்பெற்ற கெட்டப்பட்ட நிகழ்வில் ஃபைசர் முஸ்தபா இவ்வாறு கருத்து வெளியிட்டிருந்தார். 2014 நாட்டு மக்களின் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகம் தொடர்பில் தீர்மானம் ஒன்று எடுத்த சந்தர்ப்பத்தில் தான் அந்த தீர்மானத்திற்கு இணங்கியதாக ஃபைசர் முஸ்தபா மைத்ரிபால சிறிசேனவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். எனினும் கடந்த காலங்களில் கட்சி தலைமைத்துவம் உரிய அரசியல் தீர்மானங்களை எடுக்க தவறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் மத்திய செயற்குழு எடுத்த தீர்மானங்களை மாற்றியமை, நிலையான கொள்கையின் கீழ் அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்காமை போன்ற காரணங்களினால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்பாட்டாளராக பதவி வைக்க முடியாதென ஃபைசர் முஸ்தபா தெரிவித்துள்ளார். இதற்கமைய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபத்தலைவர் பதவி, மத்திய கொழும்பு பிரதான ஆசன ஒருங்கிணைப்பாளர் பதவி மற்றும் கொழும்பு மாவட்டத்திற்கான தலைவர் பதவி உள்ளிட்ட கட்சியின் அனைத்து பதவிகளிலிருந்தும் தான் விலகுவதாக ஃபைசர் முஸ்தபா குறித்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இத்திஹாசி கதா அதிகா அத கதா தம்மத வினஸ்தீனம் ரணில் விக்ரமசிங்க மத்துமாக எதா கதா அதர வினஸ்தீனம். வரலாற்றை எடுத்துக்கொண்டால் காலத்திற்கு காலம் அரசியல் கருத்துக்கள் மாற்றம் பெறுகின்றன. ரணில் விக்ரமசிங்க, மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன போன்றவர்களின் அரசியல் கருத்துக்கள் மாறியுள்ளன. அரசியல் நிலைமைகள் மாறும் போது அவர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களிலும் மாற்றம் ஏற்படுகின்றது. இது மாற வேண்டும். அவர்களின் சிந்தனை மற்றும் நோக்கு எப்பொழுதும் ஒரே விதமாக இருக்க வேண்டும். நான் ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியை குறை கூறவில்லை. மைத்ரிபால சிறிசேன தான் முதலாவது போராட்டத்தை நடத்தினார். எனினும் 2015 அவருக்கு ரணில் விக்ரமசிங்கவின் உதவியின்றி ஆட்சி பீடம் ஏறி இருக்க முடியாது. மக்களுக்கு வழங்கிய குறுதிக்கமைய அவர்கள் இருவரும் ஒன்றித்து செயற்பட்டிருந்தால் இதனை விடவும் பல பிரதிபலன்களை பெற்றிருக்க முடியும். சீதாவாக்க ஓடிசி சொகுசு சுற்றுலா ரயில் சேவை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
சீதாவாக்கு பகுதியின் இயற்கை அழகை பார்வையிடும் வகையில் களனிவெளி ரயில் மார்க்கத்திலிருந்து பயணத்தை மேற்கொள்ளும் வகையில் இந்த ஓடிசி ரயில் சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வார இறுதி நாட்களில் பயணத்தை மேற்கொள்ளவுள்ள ஓடிசி ரயிலின் சீதாவாக்கு நோக்கிய கன்னி பயணம் இன்று ஆரம்பமானது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் ஊடகத்துறை அமைச்சு, ரயில் திணைக்களம் மற்றும் வேல்மாகாண சுற்றுலா குழு என்பன இணைந்து இந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இன்று காலை 6:30 கொழும்பு கோட்டையிலிருந்து ஓடிசி ரயில் பயணத்தை ஆரம்பித்தது. களனிவெளி ரயில் மார்க்கத்தின் ஊடாக சீதாவாக்கு ரயில் நிலையம் வரை ஓடிசி பயணிக்கும். இந்நிலையில் இன்றைய கன்னி பயணத்தின் போது உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஓடிசி ரயிலில் பயணித்தனர். கொழும்புக்கு சுற்றுலாவுக்கென வருகை தரும் பயணிகளுக்கு குறைந்த செலவில் கொழும்பு மாவட்டத்திற்குள் பயணிப்பதற்கான புதிய போக்குவரத்து சேவையை ஆரம்பிப்பதே இதன் நோக்கமாகும். குறித்த ரயிலில் இருந்து வக ரயில் நிலையத்திற்கெனவும் அங்கிருந்து பஸ் போக்குவரத்திற்கெனவும் ஆன்லைன் மூலம் ஆசனத்தை ஒதுக்கிக் கொள்வதற்கான வசதிகள் எதிர்வரும் 29ஆம் தேதியில் இருந்து ஏற்படுத்தப்படும். சீதாவாக்கு பகுதியை சுற்றுலா வலயமாக அபிவிருத்தி செய்யும் நோக்கில் இந்த புதிய ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதில் பயணிப்பதன் மூலம் லபுக்கம நீர்த்தேக்கம், கலட்டுவான நீர்த்தேக்கம், சீதாவாக்கு பூங்கா, குரக்க எல்ல, ரன்முத்து எல்ல, குமாரி எல்ல உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை பார்வையிட முடியும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கென இதுவரை 19 கட்சிகளும் 13 சுயாதீன குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி, புதிய ஜனநாயக முன்னணி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், தேசிய மக்கள் சக்தி, தேசிய காங்கிரஸ், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலுக்கென கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன. கொட்டகலை, ஈராவூர், காரைதீவு, கற்பட்டி, ஹிங்குராகொட, பெலியத்த மற்றும் பண்டுவஸ்நுவர ஆகிய பிரதேச சபைகளுக்கென சுயாதீன குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன. ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர கோட்டை மற்றும் நீர்கொழும்பு மாநகர சபைக்கும், யாழ்ப்பாணம், ஹொரண, மன்னார் ஆகிய நகர சபைகளுக்கும் சுயாதீன குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன. முட்டை இறக்குமதி தொடர்பில் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் பரிந்துரைகளை எதிர்பார்த்துள்ளதாக அரச வணிக பல்நோக்கு கூடு தாபனத்தின் தலைவர் ஆசிரி வலிசுந்தர தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் முட்டையின் விலை பாரிய அளவில் அதிகரித்ததால் அரசின் நிர்ணய விலையும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இதனால் முட்டையை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்தது. இதற்கென தேசிய மட்டத்தில் கேள்வி மனு கோரல் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டன. இதன் மூலம் 22 தேசிய விநியோகஸ்தர்கள் முட்டை இறக்குமதிக்கென தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான தகவல்கள் வர்த்தக அமைச்சின் தொழில்நுட்ப குழுவிடம் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது குறித்தான பரிந்துரைகளை எதிர்பார்த்துள்ளதாகவும் அரச வணிக பல்நோக்கு கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை வணிக அமைச்சின் செயலாளர், நிதியமைச்சின் செயலாளர் மற்றும் விவசாய அமைச்சின் செயலாளர்கள் ஆகியோரை கொண்ட குழுவின் மூலம் பல்வேறு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. நாளொன்றில் 1 மில்லியன் முட்டையை இறக்குமதி செய்வதற்கு, மாதமொன்றில் அதன் எண்ணிக்கையை 30 மில்லியனாக அதிகரிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. விநியோகஸ்தர்களிடமிருந்து இறக்குமதி முட்டையை 36 ரூபாவுக்கு கொள்வனவு செய்ய முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் எதிர்வரும் 19ஆம் தேதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார். இலங்கை விஜயத்தின் போது இரு ஒப்பந்தங்களில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கைச்சாத்திடவுள்ளார். திருகோணமலை அபிவிருத்தி வேலைத்திட்டம் மற்றும் மின்சக்தி வலையமைப்பை இணைத்தல் வேலைத்திட்டம் என்பவற்றில் அவர் கைச்சாத்திடவுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் விரிவான கலந்துரையாடல்களிலும் ஈடுபடவுள்ளார். அத்துடன் கடன் மறுசீரமைப்பு குறித்தும் அவர் கவனம் செலுத்தவுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS டெல்லி கப்பல் திருகோணமலை துறைமுகத்திற்கு வருகை தந்துள்ளது. திருகோணமலை துறைமுகத்தை வந்தடைந்த இந்திய கடற்படைக்கு சொந்தமான இந்த கப்பல் கடற்படையின் சம்பிரதாயங்களுக்கு அமைய வரவேற்கப்பட்டது. 163.2 மீட்டர் நீளம் கொண்ட குறித்த யுத்த கப்பலில் 300 பேரை கொண்ட கடற்படை குழு ஒன்று வருகை தந்துள்ளது. கேப்டன் சிராஸ் ஹுசைன் அஷாட் கப்பலின் கட்டளையிடும் அதிகாரியாக செயற்படுகின்றார். கிழக்கு கடற்படை கட்டளை தளபதி ரியர் அட்மிரல் தம்மிக குமாரவுக்கும் கப்பலின் கட்டளையிடும் அதிகாரிக்கும் இடையில் சந்திப்பொன்றும் இடம்பெற்றது. வருகை தந்துள்ள இந்திய கடற்படையினர் இரு நாடுகளுக்கும் இடையிலான கடற்படை பாதுகாப்பு சார்ந்த வேலை திட்டங்கள் குறித்து கலந்துரையாடவுள்ளனர். நாளை மறுதினம் இந்திய கப்பல் மீண்டும் தாயகம் திரும்பவுள்ளது.
ஹலால் திணைக்களத்தின் மதுபான போத்தல்களில் போலி பாதுகாப்பு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டமை தொடர்பில் சுற்றுவளைப்பு நடத்தப்பட்டுள்ளது. விசேட சுற்றுவளைப்பின் மூலம் தம்புத்தேகம, தலாவ, நெலுவ மற்றும் கஹட்ட கஸ்திலிய ஆகிய பிரதேசங்களில் உள்ள மதுபான விற்பனை நிலையங்களில் காணப்பட்ட போலி ஸ்டிக்கர்கள் அடங்கிய மதுபான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டன. விசாரணைகளின் பின்னர் மதுபான போத்தல்களை விநியோகிக்கும் நபர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கலால் திணைக்களம் தெரிவிக்கின்றது. மதுபான போத்தல்களின் தரத்திற்கு அமைய வரி செலுத்தி அதனை பெற்றுக் கொள்வதற்கான செயல்முறைகள் இருப்பதால் போலி ஸ்டிக்கர்களை ஒட்டுவதில் சிலர் ஈடுபட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஈசி கேஸ் முறையில் ஹெரோயின் போதைப்பொருளை விற்பனை செய்த மூவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கொஸ்கொட பிரதேசத்தில் ஹெரோயின் விற்பனையில் ஈடுபட்ட போது சந்தேக நபர்கள் பேர்வழி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பல பிரதேசங்களுக்கு அவர்கள் போதைப் பொருளை விற்பனை செய்துள்ளதுடன் கைது நடவடிக்கையின் போது அவர்களிடமிருந்து 30 கிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பனிப்பெட்டிய மற்றும் முறக்கெட்டிய பகுதிகளுக்கு இடையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார், மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளார். பஸ் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் ஒன்று மோதியுள்ளது. ஹங்கம்போ ஆற்றில் சட்டவிரத மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட 7 பேர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையின் ககவத்த முகாம் அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய நிவித்திக்கல ஹங்கம்போ ஆற்று பகுதியில் சுற்றுவளைப்பு நடத்தப்பட்டது. அவர்கள் பயன்படுத்திய சில உபகரணங்களும் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலதிக விசாரணைகளுக்கென சந்தேக நபர்கள் ரத்தினக்கல் மற்றும் தங்க ஆபரண சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். ஓமான் பாதுகாப்பு முகாமிலிருந்து 15 இலங்கை பணிப்பெண்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். ஓமானுக்கு தொழிலுக்கென சென்று பல்வேறு இன்னர்களுக்கு முகம் கொடுத்த நிலையில் ஓமானில் உள்ள இலங்கை தூதரகத்தின் பாதுகாப்பு மையத்தில் தங்கியிருந்த குறித்த பணிப்பெண்கள் இவ்வாறு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். தொடர்ந்தும் அங்கு 100க்கும் அதிகமான இலங்கை பணிப்பெண்கள் தங்கியிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முதல் கட்டத்தில் 17 பெண்களை அழைத்து வர தேவையான ஆவணங்கள் ஓமானின் மஸ்கட் விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. அதில் இருவரது அறிக்கைகளில் குறைபாடுகள் காணப்பட்டதால் 15 பெண்களை அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் சில செய்திகளின் தொகுப்பு அடுத்து. கொழும்பு ஹமீத் அல் ஹுசைனி தேசிய பாடசாலையின் 138வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பரிசளிப்பு விழா அண்மையில் இடம்பெற்றது. கல்லூரி அதிபர் AKD அதான் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கல்வி, விளையாட்டு மற்றும் இணைப்பாட விதான செயற்பாடுகளில் திறமைகளை வெளிப்படுத்தி கல்லூரிக்கு பெருமை சேர்த்த மாணவர்கள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் உட்பட அதிகாரிகள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். உக்குவலை அஜ்மீர் தேசிய பாடசாலையின் பழைய மாணவர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் இணைந்து ஏற்பாடு செய்த மீண்டும் பாடசாலைக்கு செல்லுதல் நிகழ்வும் பாடசாலையின் அதிபர் AMM ஜருக் தலைமையில் இடம்பெற்றது. பழைய மாணவர் சங்க வழிகாட்டலில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக மத்திய மாகாண பிரதி கல்வி பணிப்பாளர் உனைஸ் எம் ஆரிஃப் கலந்து சிறப்பித்தார். பழைய மாணவர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் உள்ளிட்ட சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். கலை கலாசார நிகழ்வுகளுடன் பாடசாலையின் பௌதிக வள அபிவிருத்தி தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது. இதன்போது நாட்டின் சுயீச்சத்திற்காகவும் பொருளாதார மேம்பாட்டுக்கும் நல்லாசி வேண்டி விசேட துவா பிரார்த்தனை இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் V55 இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் இவ்வளவு அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் 12:55 எதிர்பாருங்கள். வணக்கம்.